பதினெட்டு முறை கஜினி முகமது நம் இந்திய திருநாட்டின் மீது படையெடுத்து வந்தான். இதற்காக கொள்ளையடிக்க அதை இன்றளவும் விடாமுயற்சி என்று பாராட்டி படிக்கிறோம். ஆனால் அவனை பதினேழு முறை வெற்றி பெறாமல் துரத்தி அடித்த நம் முன்னோர்கள் வீரத்தை நம் தலைமுறைக்கு சொல்லவில்லை. அலெக்சாண்டரை மாவீரன் என்று போற்றுவோம். ஆனால் அவனை கலங்கடித்த மன்னன் புருஷோத்தமரரை பற்றி எந்த பாட புத்தகங்களிலும் சொல்ல மாட்டோம். சேகுவாரா போன்ற வெளிநாட்டு போராளியை தலையில் தூக்கி வைத்து ஆடுவோம். ஆனால் சிக்கிழுத்த வவுசி கொடிக்காத்து குமரன் போன்றவரை பற்றி பேச மாட்டோம். 72 வயதில் திருமணம் செய்த பெரியாரை சிலை வைத்து வழிபடுவோம். ஆனால் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து தன் சொத்துக்களை அனைத்தையும் மக்களுக்கு கொடுத்த பசும்பொன்னாரை மறந்துவிடுவோம். பிரான்சில் உள்ள இரும்பிலான ஈபிள் டவரை ஆஹா என புகழ்வோம். நெஞ்சையெல்லாம் தஞ்சை பெரிய கோவிலின் கலைநயத்தை கண்டுகொள்ள மாட்டோம். மொத்தத்தில் வெளிநாட்டோடு ஒப்பிட்டு தாய் நாட்டை குறைத்து பேசும் தரங்கெட்ட செயலை மாற்றுவோம். அதற்கான முதற்படி எடுத்து வைப்போம். தேசத்தை நேசிப்போம். ஜெய்ஹிந்த்.